श्रीमान् वेङ्कटनाथार्यः कविदार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यपूरणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्देहि वेदान्तदेशिकम् श्रीरन्ध्रदूपुल् त्रिवेङ्कटमुडयान् पारुन्ध्रचन्न पळमुळिगळ् ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்தில் 10 விதமான விவேகங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த விவேகங்களுடைய பலனை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு சரண்ய சம்பந்த விவேகத்திற்கு பலன் என்பதை பற்றி பார்த்தோம். சரண்ய சம்பந்தம், பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், சரீராத்ம பாவ சம்பந்தம். அவருக்கு நாம் எல்லாரும் சரீரமாக இருந்துருக்கோம். அவர் தான் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக திகழ்கின்ற, அவர் ஆதாரமாக இருக்க நாம் எல்லாரும் அவராலே தாங்கப்படுபவர்களாக நாம் இருந்துருக்கோம். அவர் நியமிப்பவராக இருந்திருக்க நாம் எல்லாரும் அவராலே நியமிக்கப்படுபவர்களாக இருக்கிறோம். அவர் நியந்தாமல் இருக்கிறார்னு அர்த்தம். அவர் தான் கட்டளை இடுபவராக இருந்திருக்க அவர் சேஷியாக இருக்க நாம் சேட்டபூத்தமாக இருந்திருக்கோம். இதுதான் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். இந்த சம்பந்தத்தினால சுவாமிக்கு தாசனாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு எது உகப்பு எது உகப்பு இல்லை என்பதை அறிந்து கொண்டு பெருமாளுக்கு பிடிக்காத விஷயத்துல நாம ஈடுபடாமல் இருக்கிறோம். ஈடுபடாமல் இருந்து இந்த தாயே தந்தையே மக்கள் கிளை தாரம் என்றெல்லாம் சொல்லிட்டு அல்பமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தை குறித்து, ஒரு காலத்தில் ஒரு காரணத்தை முன்னிட்டு தொடர்பு உடையவர்களையே எல்லா காலத்திலும் எல்லா சமயத்திலையும் தொடர்பு உடையவர்களாக எண்ணிக்கொண்டு இது நாள் வரையில் இருந்தோம். இந்த விவேகம் வந்த பிற்பாடு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம எல்லா விதமான பந்துவாக எல்லா சம்பந்தமும் உடையவராக எம்பெருமானையே பற்றுவதை இந்த விவேகத்திற்கு பலன் என்று சொன்னோம். அடுத்தது இன்மைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் விரோதி விவேகத்திற்கு பலன். தாசபூதனாகையாலே சுவாமிக்கு அனபிமதத்தில் பிரவர்த்திக்கைக்கு பிராப்த நன்றிக்கே பரதந்திரனாகையாலே சுவாமியுடைய அபிமதத்திலும் பர நிரபேட்ச பிரவிற்த்தி சக்தனும் ஒன்றுக்கு இருக்கிற இவன் அனுகூலங்களாய் தோற்றின பிரதிகூலங்களை விடுமளவில் விடுகை தன்னிலும் நிரபேட்ச கர்த்தத்துவ புத்தியை விடுகை என்று சொல்றார். இப்போ இது 8வது விரோதி விவேகம் என்பதாக சொல்லப்பட்டது. விரோதி என்று சொன்னா இது ஒரு தொடர்பு படுத்தி சொல்ல வேண்டிய சொல்ல. யாருக்கு விரோதி, எதற்கு விரோதி என்பதாக சொல்லணும். யாருக்கு விரோதி, எம்பெருமானுக்கு விரோதி என்று சொல்லி சொல்றாங்க. அல்லது எம்பெருமானை அடைவது என்கிற ஒரு புருஷார்த்தம் இருக்கு, அந்த புருஷார்த்தத்தை பெறுவதற்கு விரோதியாக தடங்கலாக, விரோதி சப்தத்தினால தடங்கல்னு சொல்லலாம்.
தடங்களாக இருக்கிறத சொல்றதா, உபாய அனுஷ்டானத்துக்கு விரோதியாக இருக்கிறத சொல்றதா, அதாவது பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு உபாயங்களால் தான் எம்பெருமானை அடைய முடியும். அந்த உபாயத்திலேயே இழிய விடாமல் பண்ணுகிற ஒரு பாவ விசேஷங்கள், அந்த விரோதியை சொல்றதா, எந்த விரோதியை சொல்றது என்பது பார்ப்போம். பெருமாளுக்கு விரோதின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, பெருமாளுக்கு விரோதி, பெருமாளுக்கு யாருக்கான, பெருமாளுக்கு எல்லாரும் சமந்தானே தவிர பெருமாள் யாரையும் விரோதியாகவே பார்க்கவில்லை. நமே துவேஷ்யோஸ்தி கஷ்டம என்பதாக சொல்லுகின்றார் கண்ணன். எனக்கு விரோதி என்பவர் யாருமே இல்லை என்று அர்த்தம். அப்ப பெருமாளுக்கு விரோதி இல்லைன்னாக்க, அப்போ இத்தனை பேரையும் சிசுபாலன் கம்சன் முதலியவர்கள் எல்லாம் வதம் பண்ணேற, அவ விரோதியா இருக்கவே தானே வதம் பண்ணேர், அவருக்கு விரோதி இல்லாது இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும் என்று ஒரு கேள்வி வருது. துரியோதனனுக்கு சொல்லச்சே சொல்ற, நமேத்வேஷ்யோஸ்தி கஷ்டனன்னு சொல்லிட்டு பாண்டவான் விஜதே ராஜன்னு மம்ம பிராணாகி பாண்டவாகான்னு சொல்லிட்டு, அப்ப நீ எனக்கு விரோதியா நண்பனா துரியோதனை பார்த்து கேட்க, எனக்கு யாருமே விரோதி கிடையாது துவேஷி கிடையாது, ஆனா நீ என்ன பண்ற, பாண்டவான் விஜதே ராஜன்னு பாண்டவர்களை நீ வெறுக்கிற, அவர்களுக்கு விரோதியாக இருந்துட்டு இருக்க, நீ அவர்களுக்கு எதிரியாக நீ இருந்துட்டு இருக்க, நீ ஆகையால மம பாண்டவன்லாம் யாருன்னா மம பிராணாவிகி பாண்டவாக, எனக்கு பிராணனாக இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. கீதையில சொல்லச்சு ஞானி துவாத்மைவமே மதம் என்று சொல்ற, யோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சக மம பிரியா, அகம் நான் பிரியா ஞானினஹா, ஞானிகளுக்கு அதாவது மோட்சோபாயத்தை அனுஷ்டித்த மகான்களுக்கு அகம் நான் பிரியா, மிகவும் பிரியமானவன், சஜ மம பிரியா சஜ அவாள். இது வைத்திய வருஷா ரெண்டும் இருந்துட்டு இருக்கு. நமக்கு பெருமாள் பிடிச்சா மாத்திரம் போறாது, பெருமாளுக்கும் மமன்னு சொல்றதுனால கண்ணன் தன்னை சொல்ற, மம எனக்கு சஜ பிரியா, அவரும் அந்த ஞானியும் ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள் பிரியமானவர் என்று சொல்ற. உதாரா சர்வே வைத்தே ஞானி சுவாத்மைவமே மதம், ஏதே சர்வே உதாராக, ஏதேன்னு சொல்றது இந்த ஞானினா, இந்த ஞானிகளாக இருந்திருக்கிறவ அவர்கள் எல்லோருமே உதாராக, உண்மையில் உதாரர்கள், அவர்தான் வள்ளல்கள். ஏன்னா பெருமாள் அனுகிரகம் பண்றதாக இருந்தா கூட அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுதல், பெருமாளுக்கு அந்த வள்ளல் தன்மையை, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய வள்ளல் தன்மையை வெளிப்படுத்துபவர்களாக இருப்பவர்கள் இந்த ஞானிகள் தான். ஆகையால அவர்கள் தான் உதாரர்கள் என்று சொல்றார் பெருமாள். ஞானி துவாத்மைவமே மதம் என்று சொன்னார், ஞானியாக இருக்கிறவர்கள் என்னுடைய ஆத்மாவாக இருக்கிறார்னு சொன்னார். மே மதம்னு சொன்னார், இதுதான் என்னுடைய கொள்கைன்னு. இதுக்கு என்ன தாத்பரியம், இங்கதான் யோசனை பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல சாஸ்திர திருஷ்டியில பார்த்தோம்னாக்க, ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிற பெருமாள் தான் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்துட்டு இருக்க. அந்த பெருமாளுக்கு உலகனைத்தும் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே சரீரமாக இருக்கின்றன, இதுதான் சாஸ்திர திருஷ்டியில சொல்லப்படுற விஷயம். ஆனா என்னுடைய மதம் என்னன்னாக்க, நான் ஞானிகளுக்கு சரீரபூதனாக நான் இருந்துட்டு இருக்கேன், ஞானிகள் தான் எனக்கு ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கேன். அதாவது இந்த ஆத்ம சரீர பாவத்துல வரச்சே ஆத்மா இட்ட கட்டளை, இப்படிதான் சரீரம் எல்லா காரியத்தையும் பண்றது. ஆத்மா சேஷியாக இருந்துட்டு இருக்கு, அந்த சரீரம் சேகபூதமாக இருந்துட்டு இருக்கு.
பெருமாள் சேஷியாக இருந்திருக்க சேத்தனா சேத்தனங்கள்லாம் சேஷபூதமாக பெருமாளுக்கு இருக்கின்றன. ஆனா பெருமாள் என்ன நினைக்கிறேனா, இந்த ஞானிகள் தான் ஆத்மாவாக சேஷியாக இருக்கின்றன, அவர்கள் இட்ட வழக்காக தாம் இருப்பதாக சொல்லும். இதுதான் மே மதம்னு சொல்லி சொல்ற. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் கீதையில சொல்லப்படுகின்றது. பெருமாளுக்கு விரோதின்றவா யாருமே கிடையாது. யாரெல்லாம் பெருமாளுக்கு ஆசிரியர்களாக பெருமாளை அண்டுபவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கு விரோதியாக இருக்கிறவர்கள் பெருமாளுக்கு விரோதியாக ஆகின்றனர் என்பதுதான் சாஸ்திரார்த்தம். இப்படி விரோதி விவேகத்திற்கு பலம் என்று சொன்னா, இப்ப வேற எந்த விரோதி விவேகத்தை எடுத்துக்கிறது என்னன்னா, இங்க தடங்களை எடுத்துக்கிறது விரோதி விவேகம். பெருமாளை அடைவதற்கு தடங்களாக இருக்கிறது நம்மளுடைய புண்ணிய பாபங்கள். பெருமாளை அடைவதற்கு உபாயமாக இருந்திருக்கிற பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய வழிமுறைகளிலே நம்மை இழிய விட்டாமல் நம்மளை அனுஷ்டிக்க பண்ணாமல் செய்கிறது விரோதி வர்க்கங்கள், நம்மளுடைய பாபங்கள். இதுதான் விரோதி வர்க்கம். இந்த விரோதியினுடைய விவேகத்திற்கு பலன் என்று சொல்றோம். இப்ப இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் பண்ணமானாக்க நாம எல்லாரும் எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு உள்ளாவோம், ஆகையால இந்த காரியங்களை செய்யக்கூடாது என்கிற ஒரு விவேகம் நமக்கு வரணும். இப்படிப்பட்ட பாபங்களை பண்ணமானாக்க நம்மால பெருமாள் பரம புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய பகவத் கைங்கரியத்தை பெற முடியாது, அவைகளை போக்கடிக்க வேணும். இது விரோதி வர்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு விவேகம். அதே மாதிரிதான் இப்படி ஒரு செயலை செய்யாமல் போயிட்டோம்னா இந்த பாபங்கள்லாம் பண்ணமானா உபாயத்துல எழிவதற்கு தடங்களாக இருக்கின்றன, ஆகையால இந்த பாப வர்க்கங்களை விரோதி வர்க்கங்களை நாம பண்ண. பாபம்ன்றது என்ன, எம்பெருமானுக்கு ஏற்புடையதில்லாத ஒரு செயலை செய்யும் பொழுது அதனால் வரக்கூடிய சீற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது தான் பாபத்தினால வரக்கூடிய ஒரு பலம். அப்போ பெருமாளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பெருமாளுக்கு பிடிக்கிற காரியத்தை மாத்திரம் பண்ணணும், அவர் அனுபவத்து பெருமாளுக்கு விருப்பமில்லாத காரியத்தை நாம பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இது சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த விரோதி வர்க்கத்தை பத்தி இருந்த காரியங்கள்லாம் பெருமாளுக்கு விருப்பம் இல்லாதவை என்பதாக நசுராம் பிவே நஹிம்சா சர்வாபூதானி இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சில சில நிஷேதங்கள். இப்படி சுராபானம் பண்ணக்கூடாது, எல்லா எந்த பிராணிகளையும் துன்புறுத்தக்கூடாது, இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இப்ப இதுக்கு விரோதமா நாம நடந்தோம்னாக்க அப்போ பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு எதிராக நாம நடக்கிறதாக அர்த்தம். இதனால என்ன ஆகும், நாம விரோதத்தை சம்பாதிச்சுக்கிறோம். இது என்ன பண்ணும், நம்மளால பெருமாளை அடைவதற்கு உண்டான உபாயமாக இருந்திருக்கிற பக்தி பிரபத்தியை செய்ய முடியாத பண்ணலாம், அல்லது அந்த பெருமாளை அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாபங்களை சேர்க்கும் முடியாகவும் பண்ணலாம். இப்படி எல்லாம் நாம சொல்லி சொல்றோம். இப்ப இந்த விரோதி வர்க்கத்தினுடைய பலன் என்னன்னு சுவாமியே தனியா சொல்கிறார். விரோதி வர்க்கத்தினுடைய விவேகம் வந்ததுன்னாக்க அதனால வரக்கூடிய பலன் என்னன்னு, தாசபூதனாகியாலே சுவாமிக்கு அனபிமத்தத்தில் பிரவர்த்திக்கைக்கு பிரார்த்தனன்றிருக்கே. இப்ப என்ன சொல்லிட்டார், நமக்கு சரண்ய விவேகம் வந்துடுச்சு, சரண்ய சம்பந்த விவேகம் வந்துடுச்சு. சரண்ய சம்பந்த விவேகத்தினால பெருமாளுக்கு நாம எல்லாரும் அடிமையாக இருக்கோன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த விவேகத்தினால நமக்கு சுவாமியாக இருந்திருக்கிறவாளுக்கு விருப்பம் இல்லாத செயலை செய்யக்கூடாதுன்ற ஒரு ஞானம் நமக்கு வந்திருக்கு. இது லோகத்திலையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். நாம யார் கீழே வேலை பண்றோமோ அவளுக்கு விருப்பம் இல்லாத செயலை நாம பண்ணவானாக்க நமக்கு விபரீதம் தான் ஏற்படும். அந்த மாதிரி பெருமாளுக்கு விபரீதமா அவருக்கு தாசபூதனாக நாம எல்லாமே இயல்பாக இருக்கிறபடினால, நாம எல்லாருமே இருக்கிறபடினால
அவருக்கு விருப்பமில்லாத செயல்களில நாம ஈடுபட போறது இல்லை. ஏன்னா நமக்கு இந்த ஞானம் வந்துடுச்சு. ஆகையால நாம என்ன பண்ணுவோம், சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறபடி நஸ்வராம் பிபே நஹிம்சா சர்வாபூதானி சத்தியம் வத தர்மஞ்சர என்றெல்லாம் சொல்லப்பட்ட பிரகாரத்துக்கு பெருமாளுக்கு விருப்பம் இல்லாததாக இருந்திருக்கிற சுராபானங்களை பண்ணாமல் இருக்கிறது, அதே மாதிரி பிராணிகளை ஹிம்சை பண்ணாமல் இருந்திருக்கிறது, பெருமாளுக்கு விருப்பமாக இருந்திருக்கிற சத்தியத்தையே பேசுவது, தர்மத்தை அனுஷ்டிப்பது போன்ற செயல்களில நாம ஈடுபட போறோம். பெருமாளுக்கு விருப்பமில்லாத செயல்கள்ல நாம ஒரு சமயத்திலையும் ஈடுபடுவதில்லை. அனபிமதத்தில், சுவாமிக்கு அனபிமதத்தில், எம்பெருமா சுவாமி எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கிறவன் ஈஸ்வரன், ஜெயபதி, நாராயணன், அவருடைய அபிமதம் எதை கொண்டு நாம தெரிஞ்சுக்கிறோம், சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். இவையெல்லாம் பெருமாளுக்கு விருப்பமான விஷயங்கள், இவையெல்லாம் பெருமாளுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் என்பதை நாம சாஸ்திரங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி சாஸ்திரங்களை கொண்டு தெரிஞ்சுட்டு நாம என்ன பண்றோம்னா, பெருமாளுக்கு அனபிமதமாக விருப்பம் இல்லாத விஷயங்கள்ல நாம முயற்சியே செய்யறதில்லை. அந்த முயற்சிக்கு பிராப்த நன்றிக்கே அந்த மாதிரி செயல்களை செய்வதற்கு நம்ப தகுந்தவர்கள் அல்ல. ஆகையால அந்த இது இல்லாமல் சரி, பெருமாளுக்கு பிடிக்கிறதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருந்தா கூட பரதந்திரனாகையாலே சுவாமியினுடைய அபிமத்திலும் பரநிரபேட்ச பிரவர்த்தி சக்தனம் ஒன்றுக்கே இருக்கிற இவன் அனுகூலங்களாய் தோற்றின பிரதிகூலங்களை. பெருமாளுக்கு இந்த காரியங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றது தெரியும். ஆனா அந்த காரியத்துல நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நாம சுதந்திரமாக இல்லை என்று அர்த்தம். பெருமாளுக்கு வேதபாராயண கைங்கரியம் பண்ணா ரொம்ப பிடிக்கும், பெருமாளுக்கு அருளி செயல் கோட்சியில போனோம்னா ரொம்ப பிடிக்கும், பெருமாளை தொட்டு திருமஞ்சனம் பண்ணாக்க பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம பெருமாளை தொட்டு திருவஞ்சனம் பண்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. நாம எப்படி தொட முடியும் பெருமாளை? தொட முடியாது, சாஸ்திரம் அப்படிதான் சொல்லிருக்கு. யாரோ சில பேருக்கு தான் அந்த தகுதி இருந்துருக்கு. இப்படி பெருமாளுக்கு மிகவும் பிரியமான விஷயங்களாக இருந்தாலும் கூட நாமே இந்தந்த செயல்கள்லாம் பெருமாளுக்கு பிரியமான விஷயங்கள்னு தீர்மானம் பண்ணி அந்த விஷயத்துல நம்மை ஈடுபடுத்தி கொள்ள முடியாது சுதந்திரனாக என்பது அர்த்தம். இதுதான் இந்த விரோதி விவேகத்துக்கு பலனாக வரும். பெருமாள் எந்த அம்சத்துல நம்ம ஈடுபட வைக்கிறோ அந்த அம்சத்துல மாத்திரம்தான் நாம ஈடுபடணுமே தவிர எல்லா அம்சத்திலையும் நாம ஈடுபட முடியாது. அதுதான் பரதந்திரனாக இயல நாம பரதந்திரம். ஒரு பெரிய கல்யாணம் இருக்கிறது, கல்யாணம் நடக்கச்சு நம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியங்கள்ல ஈடுபடுகிறார். ஒத்தர சொல்லி வரவாள் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு அந்த ரிசப்ஷன்ல உட்காந்து வைக்கிற ஒத்தர, இன்னொருத்தர வந்து கல்யாண மண்டபத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய செயல்கள் அங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு இன்னொருத்தர நியமனம் பண்ற, இன்னொருத்தர நியமனம் பண்ற பாக்கசாலையில தளிக பண்ற இடத்துல சாப்பிடுற இடத்துல இருந்து யார் யாரெல்லாம் சாப்பிட்றவராளோ அவ எல்லாரையும் நன்னா கவனிச்சு மனசு சந்தோஷப்படும்படியாக அந்த பரிமாறி சாப்பிட்டு ஏந்து போக வைக்கிறதுன்றது ஒருத்தருக்கு சொல்லி சொல்றார். இப்போ சாப்பிட்ற இடத்துல யாரும் வீடியோ எடுத்துட்டு இருக்க மாட்டா, போட்டோ எடுத்துட்டு இருக்க மாட்டா, ரிசப்ஷன்லயாவது போனா போயிட்டு போறதுன்னு ஒருத்தர் ரெண்டு பிரகரணத்துல ஏன்னா போட்டோ எடுப்பா. கல்யாண பந்தல்ல இருக்கிறவாளுக்கு தான் நிறைய எப்ப பார்த்தாலும் அதுல வீடியோல வருவா, எல்லாரும் வருவா. இப்போ அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்கா, தங்கைக்கு கல்யாணம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிறார், ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துட்டு காரியம் பண்ணச்சே நான் போட்டோல இல்லைன்னு யாரும் புறப்பட மாட்டான். ஏன்னா யாருக்கு எந்த காரியத்தை செஞ்சாக்கா யாரால பண்ணா அது நன்னா நிர்வகிப்பான்ற ஒரு திறமை இருந்துட்டு இருக்கோ அதை கொண்டுதான் நமக்கு அந்தந்த காரியங்களை நம்மள்டு ஒப்படைக்கிற நமக்கு பெரியவாளாக இருந்துட்டு இருக்கிறவா, அதை நாம சரியா பண்ணவானா போறோம். அதே மாதிரி இது எல்லாமே சுவாமிக்கு அபிமதமான விஷயமாக இருந்தாலும் கூட அந்த சுவாமிக்கு அபிமதமான விருப்பமான விஷயங்கள்லையும்
எந்தெந்த செயல்கள்ல நம்மள பெருமாள் ஈடுபடுத்துகிறாரோ அந்த செயல்களை மாத்திரம்தான் நம்மளால செய்ய முடியும். அதுதான் பரதந்திரனாகையாலே நாம எல்லாரும் பரதந்திராளாக இருந்துட்டு இருக்கோம். பரதந்திரன்னாக்க ஈஸ்வராதீனமாக இருந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நாம சுதந்திரனாக இல்லை. நாம எந்த காரியம் பெருமாளுக்கு பிடித்த காரியத்துல கூட எந்த காரியத்தை நாம பண்றதுன்ற தீர்மானம் பண்றவ அந்த ஈஸ்வரன் தான். பரதந்திரன் ஆகையாலே சுவாமியினுடைய அபிமதத்திலும் பெருமாளுக்கு விருப்பமான விஷயங்களிலும் கூட பரநிரபேட்ச பிரவர்த்தி சக்தனும் வந்திருக்கு. பெருமாளுடைய எண்ணம் இல்லாமல் நாமளே சுதந்திரமாக ஒரு செயல்ல ஈடுபடுவதற்கு நமக்கு சக்தி கிடையாது. பெருமாள் நியமிச்சாதான் அந்த காரியத்தை நாம செய்ய முடியும். அப்படி இருக்கப்படியே இருக்கிற இவன் அனுகூலங்களாய் தோற்றுகின பிரதிகூலங்களை விடுமளவில் என்று சொல்றான். அனுகூலங்களாய் தோற்றின பிரதிகூலங்களை விடுமளவில் உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல இவையெல்லாம் தனக்கு அனுகூலம் என்று நினைக்கிறான். அப்படி இருக்கச்சே அவையெல்லாம் தனக்கு அனுகூலம் இல்லை, இவையெல்லாம் தனக்கு பிரதிகூலம்தான், தனக்கு நன்மை பயப்பவை அல்ல, தமக்கு இவையெல்லாம் தீமை விளைவிப்பவை தான் என்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க. இததான் அனுகூலங்களாய் தோற்றின பிரதிகூலங்களை விடுமளவில் என்ன சொல்றாரு சுவாமி தேசிகன். சாத்தியோபாய சோதனா அதிகாரத்துல சொல்றாரு, எல்லாரும் லோகத்துல இருக்கிறவாள்லாம் முதல் ஆசீர்வாதம் பண்றவா தீர்காயுஷ்மான் பவன்னு ஆசீர்வாதம் பண்றா. அடுத்தது என்ன சொல்ற, ஆரோக்கிய திருடகாத்திரோ பவான்னு சொல்லி சொல்ற, நல்ல ரோகம் இல்லாமல் திருடமான சரீரத்தோட இருக்கணும்னு சொல்லி ரெண்டாவது ஆசீர்வாதம் பண்றா. மூணாவது ஆசீர்வாதம் பண்ற, எல்லா சம்பத்தோடையும் எல்லா செல்வ செழிப்போடையும் நீ இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ற. இப்போ இந்த செல்வ செழிப்பு தீர்காயுசு அதுக்கப்புறமா திருடகாத்திரத்தோட இருந்துருக்கிறது, நல்ல உடம்புல நல்ல சக்தியோட இருந்துருக்கிறது, இது மூணும் உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் அனுகூலமாக கருதப்படுபவை. ஆனா உண்மையில பார்த்தோம்னாக்க இது மூணுமே எல்லா சமயத்திலயும் அனுகூலமா இருக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு 90 வயசு கொடுத்துட்டு நம்ம சேர்ந்தவர்களுக்கெல்லாம் குறைந்த வயசா இருந்துட்டுனாக்க அவ 70 வயசு 60 வயசு 50 வயசுல அந்த மாதிரி போயிடுறாளா இருந்தாள்னாக்க, இவ 90 வயசு இருக்கிறதுனால இவாளுக்கு வரக்கூடியது என்னன்னா துக்கம்தான் மிஞ்சுமே தவிர இந்த 90 வயசு இருந்தோன்ற ஒரு சந்தோஷம் அவளுக்கு வரப்போறது இல்லை. இது முதல் பட்சம். இப்ப இந்த அனுகூலம்ன்றது உண்மையிலே இது பிரதிகூலமா தான் இருந்துருக்கு. ரெண்டாவது, எல்லாம் பணம் வேணும் பணம் வேணும்னு சம்பாதிச்சு பணம் சம்பாதி எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சத்ருசாலித்தான்னு சொல்லப்படுகிறது. நாம சத்ருக்களை பெறுகின்றோம். பணம் இல்லாத வரைக்கும் நமக்கு எதிரி யாருமே இருக்க மாட்டா, எல்லாரும் நம்மளிடத்துல பிரீத்தியா இருந்துட்டு இருப்பான். பணம் வந்துட்டுன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறானே நமக்கு தான் கொடுக்க கூடாதா, அவன் என்னத்துக்கு வெறும பேங்க் போல பூத்தர்ல பார்த்துட்டு இருக்கிறது, இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வரும். நம்ம சேர்ந்தவர்களோட கூட நம்மளிடத்துல பகைமை பாராட்ட துணிவார்கள். ஆகையால இந்த சத்துருக்களாக கூட ஆறுதுன்றது சத்துருக்களை சம்பாதிக்கிறதுக்கு காரணமாக இருந்துருக்கிறது பணம். ஆரோக்கியம், ஆரோக்கியம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், நல்ல ஆரோக்கியம் இருந்ததுன்னா இந்திரியங்களை எல்லாம் விபரீதத்துல பிரவர்த்திக்கும்படியாக பண்ணுவோம், வேற வேற செயல்ல ஈடுபடும்படியாக நாம பண்றோம். அதனால நமக்கு எத்தனையோ இன்னல்கள் ஏற்படலாம். அதனால இந்த ஆரோக்கியமும் இது உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல வேணா அனுகூலமாக இருக்குமே தவிர உண்மையில நமக்கு அனுகூலமானது அல்ல என்பதுதான். இப்படி அந்த விரோதி விவேகம் கணக்கு வந்துடுத்தோம்னாக்க நமக்கு அனுகூலமாக தோற்றுகிற பிரதிகூலங்களை, இந்த அனுகூலமாக தோற்றின பிரதிகூலங்களை விடுமளவில் இவை யாருமே பிரார்த்திக்கவே மாட்டான். எனக்கு 100 வயசு வேணும்னு பிரார்த்திக்கவே மாட்டான். நீ எத்தனை வயசு எனக்கு இருக்கு அந்த வயசு நீ கூட, நான் எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் எதுவுமே வேண்டாம்,
ஆயுசு எவ்வளவு இருக்கோ இருக்கிறது போறதுதான் அவன் பிரார்த்திப்பான். ஐஸ்வர்யம் எனக்கு பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்திற்கு உபயோகப்படும் அளவில் என்ன ஐஸ்வர்யம் உண்டோ அந்த ஐஸ்வர்யம் எனக்கு போரும், அதுக்கு மேற்பட்ட ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்லுவான். இப்படி எல்லாம் சொல்றவன் தான் எனக்கு தேகத்துல ஒரு சக்தியும் கூட நான் ஒன்னும் பயில்வானா வரணும் புத்தி சண்டை போடணும்னு எல்லாம் எனக்கு ஒன்றும் அபேட்சும் இல்லை. பெருமாள் கைங்கரியத்தை பண்ணுவதற்கு நமக்கு எவ்வளவு சக்தி இருந்துருக்கோ எவ்வளவு சக்தி வேணுமோ அந்த சக்தி இருந்தா போறோம் என்று பிரார்த்திக்கிறது இருந்துருக்க, இதுதான் நமக்கு வேண்டிய ஒரு விஷயம். அது இப்ப இந்த அனுகூலங்களாய் தோற்றின பிரதிகூலங்களை விடுமளவில், இந்த இடத்துல உங்களோட ஒரு விஷயத்த நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்க அம்மா, என்னுடைய அம்மா ஒரு 82 வயசு இருக்கும், 81 வயசு 82 வயசு இருக்கும். அப்போ டாக்டர் தான் போனான், அவளால முதுகெல்லாம் கூணி போயிட்டு காரியங்கள்லாம் ஒன்றும் செய்யறதே ரொம்ப சிரமமா இருந்து, இருந்தாலும் அப்பாவுக்கு என்ன சுத்திரோஷம் பண்ணணுமோ அந்த காரியத்தை குறைவில்லாமல் பண்ணி கொண்டுதான் இருந்தான். அவள் டாக்டர் போகச்சு டாக்டர் பார்த்துட்டு அவளுடைய தேக ஆரோக்கியத்தெல்லாம் பார்த்துட்டு சரி அவள் ஏதோ மருந்து கொடுத்துட்டு தன் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும், அவளுக்கு வைத்தியம் எல்லாம் எதுவுமே பண்ணவே முடியாது என்கிற ஒரு தீர்மானத்துக்கு அவர் வந்துட்டேன். ஆனா அம்மாவை பார்த்து கேட்டேன், நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கோ உங்களுடைய தேகத்துல இந்த தேகஸ்தியில நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அம்மா சொன்ன ஒரே ஒரு பதில் தான், நான் எத்தனை நாள் வரைக்கும் இருந்துருக்கணும் அத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய பர்த்தா இருக்கு அப்பாவுக்கு ஒரு 100% தளிகை பண்ணி போடுற அளவு சக்தி எனக்கு கொடுத்தேன்னாக்க வரும்படியாக வைத்தியம் பண்ணா போறோம், எனக்கு அதுக்கு மேல ஒன்னும் வேண்டாம் என்று சொன்னான். இந்த வார்த்தைய கேட்ட உடனே அந்த வைத்தியருக்கு அம்மாவோடதுல ஒரு பக்தி வந்துருக்கு, அதனால நான் உங்களுக்கு வைத்தியமே பண்ண வேண்டாம், நீங்க பாட்டுக்கு யாராத்தினால பிள்ளையாத்துல போய் உட்காந்துட்டு இருங்க இருந்த காலத்தை கழிச்சு போங்கோன்னு நினைச்சிருந்தேன். நானு நீங்க இப்ப கேட்கறதுனால உங்களுடைய வார்த்தையினால உங்களுக்கு நான் வைத்தியம் பண்றேன்னு சொல்லி பண்ணேன். இப்ப இதுல நாம பிரார்த்திக்கிறதும் என்னன்னு கேட்டோம்னா நமக்கு உண்டான ஆரோக்கியம் எப்படி இருக்கணும்னு, ஒரு பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு உண்டானதாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் இருந்ததுன்னா போறோம். பெருமாள் திருவாராதனம் பண்றது, நமக்கு ஏற்பட்ட சந்தியாவந்தனாதிகளை நாமளே அனுஷ்டிக்கிறது, பெருமாளுக்கு என்னென்ன கைங்கரியம் வாசிக்க கைங்கரியமோ காய்க்க கைங்கரியமோ அந்த கைங்கரியங்களை பண்ணும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு, அதுக்கு உண்டான சக்தி நமக்கு இருந்தா போறோம். பெண்களாக இருந்திருக்கிறவாளுக்கு பர்தான்றவா அவ பெருமாளுக்கு மேலாவா அவ பத்ரசிசுருக்கு ஏற்பட்டதான அந்த அளவு உண்டான ஒரு சக்தி தனக்கு இருந்தா போறோம்னு சொல்லி கேட்கறது. இப்படி எல்லாம் கேட்கறது இருக்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. இப்ப பிரதிகூலமான விஷயங்கள்ல ஆனா உண்மையில அது அனுகூலத்துவ புத்தி நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்கு, அதை விட்டு விடுறதுதான் இப்ப வர்றது. ஆகையால அனுகூலங்களை தோற்றின பிரதிகூலங்களை விடுமளவில் விடுகை தன்னிலும் நிரபேட்ச கர்த்தத்துவ புத்தியை விடுகை, நிரபேட்ச கர்த்தத்துவ விடுகை தன்னிலும். இனிமேல் இந்த மாதிரி காரியம் இவையெல்லாம் நமக்கு அனுகூலம் இல்லை, இவையெல்லாம் பிரதிகூலம், இந்த காரியத்தெல்லாம் நம்ம இனிமே பண்ணக்கூடாதுன்னு நாம தீர்மானம் பண்றோம். இந்த பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்றது கூட நாமளே தீர்மானம் பண்ணல, பெருமாள் இப்படிப்பட்ட புத்தியை நமக்கு கொடுத்திருக்கே என்று நாம நினைச்சிருந்து அதை விடணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன, இப்ப நசுராம் பிபேத்துன்னு சொல்லிருக்கு சுறாபானம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம், ஒரு சாஸ்திரம். இவனுடைய போராத காலம் பாப விசேஷம், மொத்தம் சுறாபானம் பண்றவனாக இருந்துருக்கான். இப்ப அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்படுறது, இந்த விவேகத்தினால ஒரு தெளிவு ஏற்படுறது. ஐயோ இதெல்லாம் அனுகூலமாக நாம நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா இது உண்மையிலே நமக்கு எதிர்மறையாக செயல்படுகிறது, இதை விட்டு விடணும்னு சொல்றான்.
இப்ப நான் அதை விட்டுடுறேன்னு அவன் சொல்லச்சு, நான் விட்டுட்டேன்னு அவன் சொல்லக்கூடாது. அவன் என்ன நினைக்கணும்னாக்க, பெருமாளுடைய சங்கல்பத்தினால இத்தனை நாள் வரைக்கும் பிரதிகூலமா இருக்கிற விஷயத்திலேயே அனுகூலத்துவ புத்தியோட நான் இருந்தேன், இப்போ அவனுடைய சங்கல்பத்தினால எனக்கு அது உண்மையிலே எதிர்மறையான ஒரு பலனை தரக்கூடியது என்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இதுவும் அவனுடைய சங்கல்பத்தினால இனிமேல் இந்த செயல்ல நான் ஈடுபட மாட்டேன், என்னை இந்த செயலில் ஈடுபட செய்யாமல் இருப்பதும் கூட ஈஸ்வரன் தான் என்கிற எண்ணத்தோட அது விட்டுறதும். இதுதான் இந்த விரோதி விவேகத்திற்கு பலன் என்று சொல்ற. இதுக்கு அடுத்ததாக சொல்லப்படுவது உபாய விவேகத்திற்கு பலன். ஆவருத்தி இல்லாத புருஷார்த்தத்திற்கு அதிகார அனுகுணமாக ஆவருத்தி இல்லாத உபாயத்தை பெற்றுகை. அழகா சொல்லியிருக்கார், ஆவருத்தி ஆவருத்தின்னா புனராவருத்தி. சிவிகுண்டத்துக்கு போயிட்டோமானாக்க திரும்பி வருவது என்பது இல்லை. ஆவருத்தி இல்லாத என்று சொல்லும் பொழுது திரும்புதல் இல்லாதன்னு அர்த்தம். சிவிகுண்டத்துல போய் பெருமாளை நாம அனுபவிக்கிறோம், நாம அனுபவிக்கச்சே ரெண்டு காரணத்தினாலதான் பெருமாள் நாம அங்கிருந்து திரும்பி ஒரு இடத்துக்கு போனோம்னாக்க திரும்பி வருதுன்றது ரெண்டு காரணத்தினாலதான் இருக்க முடியும். ஒரு காரணம், அங்க இருக்கிறவளுக்கு நம்மளுடைய இருப்பு நாம இருக்கிறது பிடிக்காத போயிடுச்சுன்னா அவ திருத்தி அடிச்சுடுவாள், ஆகையால திரும்பி வந்துடணும். இல்ல நமக்கு அந்த இடம் பிடிக்காத போயிடுச்சுனாக்க அந்த இடத்தை விட்டு திரும்பி வந்துடுவோம். இது ரெண்டுமே நடக்கலையா? இது ரெண்டுமே நடக்காதான். சிவி குண்டத்துக்கு போனோமானா பிரயோகி ஞானினோத்தியம் அகம் சதம் அமப்பிரியான்னு சொல்லியிருக்கச்சே, இப்படிப்பட்டவன் என்னைக்கு வரப்பறான் வரப்பறான்னு பெருமாள் பார்த்துட்டு இருக்கச்சே, அவர் நம்மளை போய் போரும் போ, நீ திருப்பி பூலோகத்துக்கே போன்னு நம்மள ஒரு காலத்தை அவர் திருப்பி அனுப்பிக்க மாட்டே. ஒண்ணு, சரி நாமளே திரும்பிடுவோமான்னா நாம அனுபவிக்கிறோம் சின்ன கர்மானுபந்தத்தை பிரம்மபூதம் அசங்குஜித ஞானத்தை பரபிரம்மானுபவிக்க சுவாவதான்னெல்லாம் சொல்ற. பெருமாளையே அனுபவிப்பது என்கிற சுவாவத்தோட இருந்திருக்கிற நமக்கு இது ஒரு சமயத்திலையும் தெவிட்டாது தெவிட்டாது, அந்த தெவிட்டாத இன்பத்தை கொடுக்கிற அப்படினால நாம இதை விட்டுட்டு வரணும்ன்ற எண்ணம் நமக்கும் வராது. அப்ப நம்ம எப்பவுமே அங்கேதான் இருந்துருப்போம் என்றது. அதனால ஆவருத்தி இல்லாத புருஷார்த்தத்திற்கு இந்த உபாய விவேகம் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணமானாக்க நமக்கு ஆவருத்தி இல்லாத புருஷார்த்தம், திரும்பி வருதல் என்பது இல்லாததாக இருந்திருக்கிற புருஷார்த்தத்துக்கு அதிகாரானுகுணமாக ஆவருத்தி இல்லாத உபாயத்தை பற்றுகை. இங்க ஆவர் இரண்டாவது இடத்துல ஆவருத்தி இல்லாதன்னாக்க மீண்டும் மீண்டும் செய்யணும்ன்றது இல்லாதன்னு அர்த்தம். சகத்கிருத சாஸ்திரார்த்தம் ஒரே ஒரே ஒரு முறை பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணா போறோம், நிச்சயம்லாம் அவருக்கு நினைவூட்டுதல் ரிமைண்டர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவார என்னன்னு சொல்லியிருக்கார், மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாளுக்கு ரங்கநாதனுக்கு அவர் நமக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருந்திருக்கு. ஆவருத்தி இல்லாத உபாயத்தை மறுபடியும் மறுபடியும் செய்ய வேண்டியது இல்லாத இருக்கக்கூடிய உபாயமாக இருந்திருக்கிற சரணாகதியை பற்றுகை, சரண்யாசத்தை பற்றுகை தான் உபாய விவேகத்திற்கு பலன். நாம பக்தியோகம் பண்ணலாமா சரணாகதி பண்ணலாமான்ற உபாயத்துல, அதாவது உபாயங்கள் இரண்டு பெருமாளை அடைவதற்கு, அது பக்தி பிரபத்தி என்பவைதான். அதுல யார் எதுல இழிவதுன்னு சொல்லச்சு, நமக்கு அதிகாரமாக இருக்கக்கூடியது உபாயம், மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியதாக இல்லாததான உபாயம் அது. அந்த உபாயத்தை பற்றுகைக்கு காரணமாக இருக்கிறது உபாய விவேகம். இந்த உபாயம் எதுக்கு உபாயமாக இருக்கு? பரம புருஷார்த்தம். அந்த பரம புருஷார்த்தம்ன்றது ஆவருத்தி இல்லாத புருஷார்த்தம், திரும்புதல் இல்லாததாக இருக்கக்கூடிய புருஷார்த்தத்தை பெறுவதற்கு திரும்ப திரும்ப செய்ய தேவையில்லாத ஒரு முறை அனுஷ்டித்தால் போரும் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய சரணாகதியை பற்றுகை, அதற்கு பலன் என்று சொல்ற. புருஷார்த்த விவேகத்திற்கு பலன் அல்ப விஷயமான ராகத்தை விட்டு அனந்த விஷயமான ராகத்தை உடையவனாகை. புருஷார்த்த விவேகம் பெருமாள்
பரமபுருஷார்த்தம் எதுன்னாக்க சதுர்விதா பஜந்தே மாம்னு சொல்ற நான்கு விதமான பக்தர்கள் தன்னை அணுகுகிறார்கள் பெருமாள் ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி மோக்ஷார்த்தி என்பதாக. இதுல எது பரமபுருஷார்த்தம்னாக்க மோட்சம்தான் பரமபுருஷார்த்தமாக ஆறுது. இதுல புருஷார்த்த விவேகம் வருது, மீதி எல்லாம் அல்பமானவை அஸ்திரமானவை என்கிற எண்ணம் வந்து இது ஸ்திரமாகவும் அதிசயித்தம் அளவிட முடியாததாகவும் இருக்கக்கூடிய புருஷார்த்தம் என்று தீர்மானம் பண்ணும். இதுதான் புருஷார்த்த விவேகம். பெருமாளுக்கு சீவை குண்டத்தில் இருந்து கைங்கரியம் பண்றதுதான் ஸ்திரமானது, இது அளவிட முடியாத ஆனந்தத்தை கொடுக்க வல்லது என்கிற ஒரு எண்ணம் விவேகம் வருது. இந்த விவேகம் என்ன பண்ணும்னா அல்ப விஷயமான ராகத்தை விட்டு இந்த லோகத்துல பிரசித்தனாக இருக்கணும் பணக்காரனாக இருக்கணும்ன்ற ஆசையெல்லாம் விட்டுட்டு அனந்த விஷயம் அளவிட முடியாததான ஒரு வஸ்துவில பெருமாளிடத்துல ஒரு ராகம் ஆசையை உடையவனாக அந்த ஆசை உடையவனாக இருக்கிறது, மோட்சத்திலேயே ஆசை உடையவனாக இருக்கிறது. இது புருஷார்த்த விவேகத்திற்கு பலன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் பத்து விதமான விவேகங்களுக்கு பத்து விதமான பலன்களை ரொம்ப சுருக்கமாக சார சங்கிரகத்துல தெளிவாக சுவாமி தேசிகன் தெரிவித்திருக்கிறார். இந்த விவேகம் மொத்தம் நமக்கு வேணும்னு சொல்லி சுவாமி தேசிகனிடத்துலதான் பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனையை நாம் செய்து இன்றைய தினம் விடைபெறுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.